இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு முப்பத்தி இரண்டு முலம் உடைய பணமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி நாலு விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும் இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்குல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பார்ப்போம் ஒரு சான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நாலு விரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு ஒரு சான் அப்படிங்கிறது எத்தனை விரல்களை குறிக்கும் அப்படின்னா பன்னெண்டு விரல் அளவுகளை குறிக்கும் இது எல்லாமே தமிழில் உள்ள கணக்கு போடுகின்ற சில அளவுகள் இதே போல இங்க முளம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஒரு முழம் அப்படிங்கிறது இரண்டு சான்களை குறிக்கும் ஒரு சாணுக்கு பன்னெண்டு விரல் அப்படினா இரண்டு சாணுக்கு இருபத்தி நான்கு விரல் அப்போ ஒரு முளம் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு விரல் இங்க எத்தனை மூலம் இருக்கு முப்பத்தி இரண்டு முழங்கள் இருக்குது அப்போ முப்பத்தி இரண்டு முழத்தை நாம் விரல் அளவுக்கு மாற்ற போகிறோம் அப்போது முப்பத்தி ரெண்டை இருபத்தி நாளால் நாம் பெருக்கணும் பெருக்குன்னா எழுநூற்று அறுபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ இங்கே எழுநூற்றி அறுபத்தி எட்டு விரல் அப்படின்னு ஆன்சர் வருது இங்க மரத்தினுடைய உயரம் எவ்வளவு எழுநூத்தி அறுபத்தி எட்டு விரல் ஆனா அந்த பச்சோந்தி ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறுது அதாவது பன்னெண்டு விரல் அளவு ஏறுது நாலு விரல் அளவு சறுக்கி கீழே விழுந்துடுது அப்போ அது ஏறிய அளவு எவ்வளவு பன்னெண்டுலேருந்து நாளை கழித்து வரக்கூடிய எட்டு விரல் அளவு தான் அது ஒரு நாளைக்கு ஏறுது அப்போது எழுநூற்றி அறுபத்தி எட்டு விரல் அளவு உடைய அந்த பனைமரத்தை அது எத்தனை நாளில் ஏறுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி எட்டை எட்டால் நாம் வகுக்கணும் அப்படி வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி ஆறு ஸோ அந்த பனைமரத்தை ப ி ஏறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவானது தொன்னூற்று ஆறு நாட்கள் இதுதான் இந்த இந்த கணக்கினுடைய ஆன்சர் வீடியோ உங்களுக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாம உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்